தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மணி, பிசிக்கல் ட்ரைனர் ஃப்ரம் சிஆர்பிஎஃப். வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் பாராமிலிட்டரி மணி. இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செகண்ட் கிளாஸ் ரோப் கிளைம்பிங், அதாவது உங்களுடைய கைகளை மட்டுமே பயன்படுத்தி எப்படி ரோப் கிளைம்பிங் பண்றது அப்படிங்கறதா இந்த செகண்ட் கிளாஸ் ரோப். குறிப்பாக தமிழ்நாடு போலீஸ் பிசிக்கல் டெஸ்ட்ல ரோப் கிளைம்பிங் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாம ஆர்மி மற்றும் போலீஸ் ஜாப்ல இருக்கக்கூடிய நண்பர்கள் அவங்களுடைய ஸ்ட்ரென்த் மற்றும் ஃபிட்னஸ் டெவலப் பண்றதுக்காக ரோப் கிளைம்பிங் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய ஸ்ட்ரென்த் மற்றும் ஃபிட்னஸ் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்களும் ரோப் கிளைம்பிங் பண்ணலாம். உங்களால ஈஸியா 10 புல்அப்ஸ், 10 சின்அப்ஸ் மற்றும் 25 புஷ்அப்ஸ் ஈஸியா பண்ண முடியும்னா நீங்க ரோப் கிளைம்பிங் பண்றதுக்கு தயார். ஆல்ரெடி நம்ம சேனல்ல பிகினர்ஸ் டுட்டோரியல், அதாவது தேர்ட் கிளாஸ் ரோப் கிளைம்பிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கறக்காக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நீங்க நம்ம தேர்ட் கிளாஸ் பிகினர்ஸ் டுட்டோரியல் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அதுல போய் பார்த்துக்கிடுங்க. இதன் மூலமா நீங்க ஈஸியா தேர்ட் கிளாஸ் ரோப் கிளைம்பிங் பண்ணலாம். இந்த தேர்ட் கிளாஸ் பிகினர்ஸ் டுட்டோரியலில் உங்களுடைய மசில்ஸ் ஸ்ட்ரென்த்தை டெவலப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுத்துருப்பேன். அது கூடவே எக்ஸ்ட்ரா உங்களுடைய மசில்ஸ் ஸ்ட்ரென்த்தை டெவலப் பண்ணுறதுக்கு இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் அவுட் அப்லோட் பண்ணியிருக்கேன். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரென்த்துக்கு அவசியம். கூடவே எந்த மாதிரி டெக்னிக்கை யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி டெக்னிக்கை யூஸ் பண்ணால் நீங்கள் வந்து உங்களுடைய குறைவான ஸ்ட்ரென்த் மூலமாக ஈஸியாக ரோப் கிளைம்பிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பொதுவாக ரோப் கிளைம்பிங் பண்ணும்போது மாணவர்கள் பண்ணக்கூடிய தவறு என்ன, இதன் மூலமாக ஏற்படக்கூடிய இன்ஜுரி என்ன, இதெல்லாம் ஏற்படாமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவாக கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை முத முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ தான் நான் போடக்கூடிய லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும். எந்த ஒரு ஒர்க் அவுட் இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் வார்ம் அப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ தான் நீங்கள் வந்து இன்ஜுரி இல்லாமல் உங்களுடைய பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியும். முதலாவதாக உங்களுடைய எல்லா ஜாயிண்ட்டையுமே ஆக்டிவ் பண்ணுறதுக்காக மொபைலிட்டி எக்ஸசைஸ், அதுக்கு அப்புறமாக வார்ம்அப் பண்ணுங்கள். வார்ம்அப் ஆன பிறகு இந்த மாதிரி மைல்டு ஸ்ட்ரெச்சிங் பண்ணுங்கள். இதனால் என்னாகும்னா உங்களுடைய ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாகும். அதுக்கு அப்புறமாக ஒர்க் அவுட்டை ஆரம்பிங்க. நண்பர்களே, ரோப் கிளைம்பிங்கிறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய ஹேண்ட் கிரிப். உங்களுடைய ஹேண்ட் கிரிப் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் ஈஸியாக ரோப் கிளைம்பிங் பண்ணலாம். அதாவது உங்களுடைய ஹேண்ட் கிரிப்பிங்கை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சாஃப்ட் கிரிப்பர் சொல்லிட்டு கடையில் கிடைக்கும். இதன் மூலமாக நீங்கள் வந்து உங்களுடைய ஹேண்ட் கிரிப்பை ஸ்ட்ராங் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி இருக்கும்போது இதை வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படிங்கனாக்கி உங்களுடைய ரிஸ்ட்டு ப்ளஸ் ஃபோர் ஆர்ம் வந்து ஸ்ட்ராங் ஆகும். இதன் மூலமாக உங்களுடைய ஹேண்ட் கிரிப்பும் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ரோப் ஹோல்டு, இதுவும் உங்களுடைய ஹேண்ட் கிரிப்பை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக. ஆல்ரெடி இந்த ஒர்க் அவுட்டை நம்ம பிகினர்ஸ் டுட்டோரியல் தேர்ட் கிளாஸ் ரோப் கிளைம்பிங்கில் பார்த்துருக்கோம். இதே ஒர்க் அவுட்டை இதுலேயும் நம்ம கண்டினியூ பண்ணுறோம். உங்களால் எவ்வளோ நேரம் அதிகபட்சமாக ஹோல்டு பண்ண முடியுமோ அது வரைக்கும் ஹோல்டு பண்ணுங்கள். இதனால் உங்களுடைய ஹேண்ட் கிரிப் ஸ்ட்ராங் ஆகும். அடுத்ததாக இதில் நெக்ஸ்ட்டு வேரியேஷனை பார்க்கலாம். ரோப் ஹோல்டு வித் ஸ்விங், இதுவும் உங்களுடைய ஹேண்ட் கிரிப்பை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு தான். ஒருவேளை உங்கள்கிட்ட இந்த மாதிரி இரண்டு ரோப் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஹோல்டு பண்ணிக்கிட்டு உங்களுடைய கால்கள் உதவியால் முன்னும் பின்னுமாக ஸ்விங் பண்ணுங்கள். இதனால் உங்களுடைய ஹேண்ட் கிரிப் ஸ்ட்ராங் ஆகும். இதுலேயும் உங்களால் கண்டினியூவாக எவ்வளோ நேரம் அதிகபட்சமாக ஸ்விங் பண்ண முடியுமோ அவ்வளோ நேரம் ஸ்விங் பண்ணுங்கள். ஒருவேளை உங்கள்கிட்ட சிங்கிள் ரோப்பு தான் இருக்குது அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை, அதில் கூட நீங்கள் இந்த மாதிரி ஸ்விங் பண்ணலாம். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே டைரெக்டாக புல்அப்ஸ் பண்ணினீங்கன்னா உங்களுடைய மசில்ஸில் பெயின் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி உங்களுடைய கால்களை கீழே வச்சுக்கிட்டு புல்அப்ஸ் பண்ணுங்கள். இதன் மூலமாக உங்களுடைய ஹேண்ட் மசில்ஸ் ஆக்டிவ் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் புல்அப்ஸ் பண்ணலாம். இதை வந்து வார்ம்அப் புல்அப்ஸ் அல்லது பிகினர்ஸ் புல்அப்ஸ் என்று கூட சொல்லலாம். ஆஸ்திரேலியன் புல்அப்ஸ், இதுவும் உங்களுடைய பைசப்ஸ் மசில்ஸோடைய ஸ்ட்ரென்த்தை டெவலப் பண்ணுறதுக்கு தான். இந்த ஒர்க் அவுட்டை நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய பிகினர்ஸ் டுட்டோரியல், அதாவது தேர்ட் கிளாஸ் ரோப் கிளைம்பிங் டுட்டோரியலில் பார்த்துருக்கோம். இதே ஒர்க் அவுட்டை நம்ம கண்டினியூ பண்ணுறோம். அடுத்ததாக வரக்கூடியது பேக் ஆஸ்திரேலியன் புல்அப்ஸ். இது வந்து உங்களுடைய ட்ரைசெப்ஸ், ஷோல்டர், பேக், லோவர் பேக் மற்றும் கோர் மசில்ஸோடைய ஸ்ட்ரென்த்தை டெவலப் பண்ணுறதுக்கு. ஒரு செட்டு முடிந்த பிறகு உங்களுடைய இரண்டாவது செட்டில் ஹேண்ட் கிரிப்பையும் சேஞ்ச் பண்ணி பண்ணுங்கள். அதாவது ஃபஸ்ட்டு செட்டில் உங்களுடைய இடது கையோட கிரிப் மேலே இருந்ததுன்னா இரண்டாவது செட்டில் வலது கையோட கிரிப்பை மேலே வச்சு பண்ணுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது ரோப் புல்அப்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை டெவலப் பண்ணுறதுக்கு. ஸ்டார்டிங்கில் பிகினர்ஸ் வெயிட் இல்லாமல் இந்த மாதிரி நார்மல் புல்அப்ஸ் பண்ணலாம். அதுக்கு அப்புறமாக உங்களுடைய கால்களில் வெயிட் ஆட் பண்ணிக்கிட்டு பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்.
என்னுடைய கால்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், என்னுடைய கால்களில் வந்து வெயிட்டுக்காக ஆங்கிள் வெயிட் ஆட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை உங்கள்கிட்ட ஆங்கிள் வெயிட் இல்லை அப்படின்னா ஷோல்டர் பேக் மாட்டிக்கிட்டு கூட நீங்கள் பண்ணலாம். அதில் வந்து வெயிட்டுக்காக வாட்டர் பாட்டிலில் வாட்டர் ஃபில் பண்ணிட்டு பண்ணுங்கள். அடுத்தது டபுள் ரோப் புல்லப்ஸ், இதுலேயுமே ஸ்டார்டிங்கில் வெயிட் இல்லாமல் பண்ணுங்கள். அதுக்கப்புறமாக கால்களில் வெயிட் மாட்டிக்கிட்டு பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். என்னுடைய கால்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், கால்களில் வந்து நான் 2 கிலோவுக்கு ஆங்கிள் வெயிட் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து நாம் பார்க்கக்கூடியது லைன், இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இதன் மூலமாக நம்ம ரோப் கிளைம்பிங் பண்ணும்போது எப்படி ஏறணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். முதலாவதாக சின்ன சின்ன ஸ்டெப் மூலமாக மேல் நோக்கி ஏறணும், பிறகு சின்ன சின்ன ஸ்டெப் மூலமாக இப்படி கீழ் நோக்கி இறங்கணும். குறிப்பாக சில பேருக்கு ரோப் கிளைம்பிங் பண்ணும்போது அவங்களுடைய ஹேண்ட் கிரிப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கு வராது. ஸோ இந்த ப்ராப்ளம் உள்ளவங்க இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இதன் மூலமாக உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் சரியாகிடும். அடுத்ததாக நீங்கள் எப்போ ரோப் கிளைம்பிங் ப்ராக்டிஸ் பண்ணினாலும் உங்களுடைய கால்கள் அல்லது ஷோல்டரில் வெயிட் ஆட் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதன் மூலமாக உங்களுடைய ஸ்ட்ரென்த்து சீக்கிரமாகவே டெவலப் ஆகும். பிறகு நீங்கள் வெயிட் இல்லாமல் ப்ராக்டிஸ் அல்லது கயிறு ஏறும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக பிகினர்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கால்களால் இந்த மாதிரி புஷ் பண்ணிக்கிட்டு ஏறும்போதும் சரி இறங்கும்போதும் இந்த மாதிரி பண்ணுவது உண்டு. இது பெரிய மிஸ்டேக் ஒன்றும் கிடையாது, இருந்தாலும் பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்காது. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போதே பெர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னா பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அடுத்ததாக செய்யக்கூடிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா லாங் ஸ்டெப் மூலமாக ஏறுவது. சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா லாங் ஸ்டெப் மூலமாக கயிறு ஏறுனா சீக்கிரமாகவே 2-3 ஸ்டெப்பில் கயிறு மேலே வரைக்கும் ஏறிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ரொம்பவும் தவறான ஒன்று. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், என்னுடைய கைகளை முழுவதுமாக நேராக்கி மேலே வரைக்கும் பிடித்து ஏறுவதற்கு ட்ரை பண்ணுறேன், என்னால் 2 ஸ்டெப்புக்கு மேலே ஏற முடியலை. இதுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்து தேவைப்படும், உங்களால் அதிகபட்சமாக 2 அல்லது 3 ஸ்டெப் மட்டுமே ஏற முடியும், அதுக்கு மேலே உங்களால் ஏற முடியாது. அதனால் எப்போவுமே இந்த மாதிரி தப்பை பண்ணாதீங்க. அதே மாதிரி கீழே இறங்கும் போதும் சரி லாங் ஸ்டெப் மூலமாக இறங்கக்கூடாது. சில பேர் டயர்டாயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக இறங்குவதற்காக இந்த மாதிரி லாங் ஸ்டெப் மூலமாக இறங்க ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் கை வலுகி கீழே வரைக்கும் வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தவறை பண்ணாதீங்க. அடுத்ததாக ரோப் கிளைம்பிங் பண்ணுறதுக்கு சரியான மெத்தடு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோவை நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். எப்போதுமே ரோப் கிளைம்பிங் பண்ணும்போது சின்ன சின்ன ஸ்டெப் மூலமாக தான் மேல் நோக்கி ஏறணும். கூடவே உங்களுடைய முழங்கை வந்து எப்போதுமே இந்த மாதிரி மடக்கின பொசிஷனில் தான் வச்சுக்கிட்டு ஏறணும், நேராக நீட்டவே கூடாது. அதே மாதிரி முழங்கையை வந்து முடிந்த வரைக்கும் உங்களுடைய உடலை ஒட்டியே வைத்திருக்க ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் உங்களுடைய குறைவான ஸ்ட்ரென்த்து மூலமாக ஈஸியாக மேல் நோக்கி ஏற முடியும். அதே மாதிரி கீழ் நோக்கி இறங்கும் போதும் சரி சின்ன சின்ன ஸ்டெப் மூலமாக தான் கீழ் நோக்கி இறங்கணும். அதே மாதிரி முழங்கையை வந்து நேராக நீட்டவே கூடாது. நீங்கள் அவசரத்தில் கீழ் நோக்கி இறங்குவதற்காக நேராக நீட்டினீங்க அப்படின்னா கீழ் நோக்கி வலுகி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ சின்ன சின்ன ஸ்டெப் மூலமாக வாங்க, முழங்கையை மடக்கி வச்சுருங்க. அதே மாதிரி முடிந்த வரைக்கும் முழங்கையை வந்து உங்களுடைய உடலை ஒட்டியே வைத்துருங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது எஸ் மெத்தட். இந்த வீடியோவை நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். நான் கால்களால் எந்த மாதிரி கிரிப் பண்ணுறேன் அப்படிங்கிறத நல்லா பாருங்கள். இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோப் கிளைம்பிங் பண்ணும்போது ஒருவேளை நீங்கள் டயர்டாயிட்டீங்க அப்படின்னா ரெஸ்ட் எடுப்பதற்காக. சம்டைம் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோப் கிளைம்பிங் பண்ணும்போது ஆக்ரோஷத்தில் மேலே வரைக்குமே ரோப் கிளைம்பிங் பண்ணிடுவாங்க, ஆனால் மேலே வரைக்கும் ஏறின பிறகு அவங்களுடைய ஸ்ட்ரென்த் எல்லாமே முடிந்து போயிடும். பிறகு மேலிருந்து கீழ் நோக்கி வலிகிக்கிட்டே வந்துடுவாங்க, அவங்களுடைய கைகளுடைய தோல் எல்லாமே உறிஞ்சு போயிடும். இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் இந்த மெத்தடை பயன்படுத்தி ரெஸ்ட் எடுத்துக்கிடலாம், அல்லாட்டி இந்த மாதிரி மேலேருந்து கீழ் நோக்கி கூட மெதுவாக வரலாம். ஆனால் இந்த நேரத்தில் உங்களுடைய கால்களில் ஷூஸ் அணிந்திருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்ததாக இந்த நம்மளுடைய ஒர்க் அவுட் மற்றும் டெக்னிக் மூலமாக எப்படி ஈஸியாக செகண்ட் கிளாஸ் வெர்டிகல் ரோப் கிளைம்பிங் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். எப்போவுமே ரோப் கிளைம்பிங் பண்ணும்போது இந்த மாதிரி உங்களுடைய 2 கால்களையும் ஒன்றாக சேர்த்து நேராக வைத்து கொண்டு ரோப் கிளைம்பிங் ஏறுங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நன்றாக இருக்கும்.
ஒருவேளை யாராவது இதை பார்த்தா கூட உடனே சொல்லுவாங்க, இந்த பையன் சரியான முறையில் நன்றாக பயிற்சி எடுத்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எப்போதுமே இந்த மாதிரி ராக் கிளைம்பிங் பண்ணுங்கள். நண்பர்களே, இதோட நம்ம செகண்ட் கிளாஸ் ரோப் கிளைம்பிங் டியூட்டோரியல் முடிவுக்கு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்கள், கூடவே உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து நான் உங்களுக்காக கொண்டு வரக்கூடிய வீடியோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரோப், அதாவது உங்களுடைய கால்களை வந்து எல் ஷேப்பில் வச்சுக்கிட்டு மேல் நோக்கி ஏறக்கூடியது. ஃபஸ்ட் கிளாஸ் ரோப் கிளைம்பிங் பண்ணுறதுக்காக என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணணும், கூடவே என்ன டெக்னிக்கை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விவரங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.